ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தேன். அந்த புள்ளையும் வந்திருக்கா, நான் கிளம்பிறேன், நீ உட்காரேன். எந்த புள்ள? அதாவது பர்மிஷன் வந்து எங்க ரெண்டு பேருக்கு தான் ரூம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பர்சன்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஒன்னா இருப்பீங்க? ஏன்னா ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படி இல்லை. நிஜமா தான் ரெண்டு பேரும் ஒன்னா தானே போறோம். ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்போம். ஆசீர்வாதம் வாங்கி, நான் ஊருக்கு போறேன். ஆசீர்வாதம் வாங்கி. எருமை, நீ தானே என் கால விழுகணும். நான் எதுக்கு விழுகணும்? உனக்கு கடியில நிம்மதி இல்லை? அங்கே போய் நிம்மதியா இருந்துருவாரு? சத்தியமா நிம்மதி இல்லை. அவங்க சொல்லணும், நீ தான் போய் ஊர் ஊரா பிராங்க் பண்றன்ற பேர்ல போய் பிள்ளைங்க பண்ண சுத்திட்டு இருக்க. நீங்க எதனால எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல? போய் என்ஜாய் பண்ற ஊரையா சுத்திட்டு வரண்டே. அப்படி படம் அடிக்க போல? படம் அடிக்கிறதுக்கு தான் இங்க இல்லாத அங்க என்ன இருக்க போது? செல்லம் வருது இல்ல, செருப்பா அடிப்பேன். ஒரு சிலருக்கு க்ரோ ஆகும், ஒரு சிலருக்கு க்ரோ ஆகாது, ஒரு சிலருக்கு பேச்சா இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இவங்களுக்காக தான் நான் ஒரு ப்ராடக்டா இப்போ சஜஸ்ட் பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முஸ்டாக்கோட பேட் க்ரோத் ஆயில். இது வந்து பாத்தீங்கன்னா 100% ஆர்கானிக். அது மட்டும் இல்லாமல் சஜஸ்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேட் ஆயில நிறைய பேர் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 டிராப்ஸ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. இதுல இருந்து ஒரு 2-3 டிராப்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த ஆயில இப்படி மசாஜ் பண்றதுனால இந்த ஆயில் நம்மளோட ஹேர் ஃபசல்ஸ் குள்ள போறதுனால ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆயில நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ண இந்த பேட் ஆயில வாஷ் பண்றதுக்காக இன்னொரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போறேன். அது என்ன ப்ராடக்ட்னு கேக்குறீங்களா? அதுதான் முஸ்டாக்கோட வாஷன் ஃபேஸ் வாஷ். நம்ம ஏன் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதனால தான் நம்ம ஃபேஸ் வாஷை யூஸ் பண்றோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எசன்ஸ் ஃப்ரீ அண்ட் பேலமன் ஃப்ரீ. இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். சோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நான் அதை யூஸ் பண்ணிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப ரிசல்ட்ஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே டிஃபரெண்ட் தெரியுது இல்ல? முஸ்டாக்கோட இந்த ரெண்டு ப்ராடக்ட்மே ஆன்லைன் பிளாட்ஃபார்மான அமேசான் பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த முஸ்டாக் ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த முஸ்டாக் ப்ராடக்ட்டான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணுங்க, ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. காய்ஸ், நான் ரீதா பிராங்க் பண்ண ஷோ நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். பிரெக்னன்சி டைமில் அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த டைமில் எதுவுமே வீடியோ எடுக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். உங்களுக்காக இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். படத்துக்கு போறேன். என்ன படம்? என்ன கூப்பிடவேல? லூசே, படம் நடிக்க போறேன். 6 மாசம் போயிடும் எனக்கு. இல்லை, அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுற பேசிக்கிறியா? நான் வரேன்னு கேட்குறியா? இல்லை, அந்த பொண்ணு நடிக்க வருதுன்னா நடிக்கிறதோட வச்சுக்கோ.
நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். அடிக்கிறதோட தான் வச்சுக்குவேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. சரி, அங்கே அது ஒரு கடையில் சாப்பிடுவேன், நான் சமைச்சு தரேன், வா. அதாவது பர்மிஷன் வந்து எங்கள் ரெண்டு பேரும் தான் ரூம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பர்சன்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஒன்னா வரப்பீங்க? ஆ, ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா அப்படி இல்லை, நிஜமாக தான் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம், ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம். சொல்லாத, இரு, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். போடே போட்டிருக்காங்க. பேர் கொடுத்தாச்சு எனக்கு, அந்த பிள்ளைங்க மட்டும் பேர் கொடுத்தேன். பேர் மாத்தி நான் வரேன். ரீதா அப்படின்னு சொன்னா யார் அந்த கேட்பாங்க? நிஜமா தாண்டி சொல்றேன், சத்தியமா கேட்பாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க, நான் ஊருக்கு போறேன், ஆசீர்வாதம் வாங்கிக்க. எருமை, நீ தானே என் காலில் விழுகணும். நான் எதுக்கு விழுகணும்? ஆமா, நீ தானே படம் நடிக்க போற. அப்பள இல்ல, புருஷன் காலில் விழுந்து நான் நல்லா நடிப்பேன். அது செவ்வல்ல காட்டி ஒரு அப்பா பண்ண இரு, அஞ்சு நிமிஷம் நான் ரெடி ஆயிட்டு வந்துடும். விளாண்டுட்டு இருக்கியா? இல்ல, என்ன உருப்பிட விடணும்னு நினைக்கிறியா? இரு, உன்ன கல்யாணம் பண்ணது உருப்பிடாம போயிட்டேன், நடிக்க போகணுமா வேண்டாமா? போடி நானே போறேன். நான் போய் ஒழுங்காக நடிச்சுட்டு வந்துட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீ இங்கேயே இரு, என்ன சொல்கிற? பத்திரமா இரு, அம்மா வீட்டுக்கு போய். சரி, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், என் துணியெல்லாம் எடுத்துகிட்டு நான் போகிறேன். எடுத்துகிட்டு போ. என்னடி வேணும்? ஏன் துணி? உன் துணி உள்ள எடுத்து போட்டிருக்கேன். முன்னாடி உரணி, பின்னாடி ஓடியா? என்ன சொல்ற? ஓடி வருவனா? ஏன் பறந்து வருவியா? கால் வலிக்கும், வா பலாம். அப்படி ராயல் ஃபேமிலி நடக்க மாட்டீங்க. வண்டியில தான் கூட்டு போறோம், கொழு துணிக்கு வண்டியில கூட்டு போவாங்க. உன்ன பீரா நிறைய இருக்குது, நான் தூக்க முடியாம தூக்கி வந்திருக்கேன். உன்ன அதெல்லாம் எடுத்துட்டு வா, புதுசு புதுசு வாங்கிட்டு. மாசம் ஒரு துணி எடுப்பியா நீ? மாசம் மாசம் 5000 துணி எடுக்கணுமா உனக்கு? இந்த மாசத்துக்கு நீ எடுக்கவே இல்லையா? பொடிங்க உக்காம அவளை பிடி போய் இருக்கு, எடுத்து வா போ. அது வேணாம், அது அது பழசாயிடுச்சு, நம்ம புதுசு எடுத்து பழகும். வேணாம், வேணாம். என்ன போட தெரியாதா? ஊருக்கு போக வேண்டாமா? நான் படம் நடிக்க வேண்டாமா? என்ன வித்த காட்டிட்டு இருக்கிய நீ? என்கிட்ட நீ வந்து நடிக்க முடியாது, நீ வந்து அந்த பிள்ளைக்கு ரொமான்ஸ் பண்ண முடியாது. சரி, நான் சும்மா பாக்குறேன், நீ எப்படி எல்லாம் பண்ற? நீ பார்த்தாலே இங்க விளங்காது, பண்ண முடியாதுனால ரொமான்ஸா வராது. அந்த பிள்ளையும் அதான் சொல்லுவா, ரீதா வர வேண்டாம். அப்புறம் ரீதா வந்தா நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. தேவையில்லாத படத்துலயும் பிளஸ் வந்து, பிளஸ் வந்துன்னா ரிகர்சல்ல
நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓலாம் இல்லை. ஓ சரி ஓகே, நானும் வரேன். போனால் ரெண்டு பேர் போகலாம், இல்லையா எனக்கு படமே வேணாம். சரி மூணு பேர் போகலாமா? அப்போ மூணு பேர் போகலாமா? நீ என்ன பண்ண முடியும்? ரெண்டு பேர் தான் டிக்கெட் போட்டிருக்காங்க. நீ தான் வரவரை சாவு அடிக்கிற டாப்ல ஏத்தி விட்டுறேன் பஸ்ல. உங்க மேலே உட்காந்து நீ மேலே உட்காந்துக்கிறேன், கீழே உட்காந்துக்கலாம் பண்ணிடலாம். வெக்கமா இல்ல, இப்ப வந்து பிள்ளைகாசுல வைஃபை இந்த மாதிரி சொல்றிய அறிவில்ல. நீ டாப்ல ஏறி உட்காந்துக்க, நாங்க கீழே ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறோம். ரெண்டு பேரும் நினைக்கிற எண்ணமே இல்ல. போறமே நம்ம கூட்டு போவோம். அந்த எண்ணம் இல்ல இல்ல, இவள கழட்டி விட்டு வேற எவ்வளவு அவளை கூட்டிட்டு பல்ல காட்டிட்டு வேண்டு போவோம்தான் இருக்கு. உடல் பல்ல காட்டி போனது நீ பாத்த போறிய என்னவா? சரி நான் எப்படி போறேன்னு மட்டும் பாரு. வா, இந்த லட்சணத்தை நான் நீ வந்து எங்களை ரெண்டு பேரும் வழியமிச்சுட்டு போயிடும். வரையா வரையா? என்ன எதுக்கு நீ வீட்லேயே இரு. என்னெல்லாம் முடியாது இந்த டென்ஷன் மட்டும். ஏன் முடியாது? இந்த டென்ஷன் மட்டும் வேண்ட வச்சுக்காத. சரி நீ பேசிகிட்டே இருக்கிற, நான் வீட்டை கூட்டிகிட்டு போயிடுறேன். உங்கள் அம்மாட்ட சொல்லி திறந்துக்க. எங்கே போகிறேன்? அதெல்லாம் முடியாது. எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் நான்? இல்லை நீ போவேணா, சும்மா இருந்தால் தானே அங்கே போகணும் இங்கே போகணும் யோசிச்சுட்டு இருப்பேன். படம் அப்புறமேட்டு நடிச்சிக்கலாம். சரி நீ உள்ள போ. நினைக்கிறேன் தேங்க்யூ. இப்போ ஏன் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த முஸ்டாக் ப்ராடக்ட்டான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். சும்மா கேளு.